இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 41:1 திருவசனம். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பு கொண்டுள்ளார். உங்களை மிகவும் நேசிக்கவும் செய்கின்றார். அதனால்தான் தன் வார்த்தைகளை கொண்டு தினமும் உங்களோடு பேசுகின்றார், உறவாடுகின்றார். நாம் அனைவருமே நமக்கு ஒரு தீங்கு நாளோ துன்பமோ வரும்போது நம் ஜெபத்திற்கு உடனே ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும். நமக்கு விரைந்து வந்து உதவி செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆனால் அப்படி நம் கஷ்டங்களில் இருந்து இயேசு நம்மை கை தூக்கி விட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் இயேசு கூறியிருக்கின்றார். எல்லா ஆசீர்வாதங்களும் எப்போதுமே தனியாக வருவதில்லை, ஒரு கட்டளையுடன் சேர்ந்துதான் வரும். அந்த கட்டளையின்படி நாம் வாழ்ந்து அதை கடைபிடித்தால் அந்த கட்டளையுடன் தொடர்புடைய வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை இயேசு வாக்கு தந்திருக்கின்ற யாவற்றையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். இன்றைய வசனத்தை நாம் தியானிக்கலாமா? அதுவும் ஒரு கட்டளையுடன் தான் வருகின்றது. கேளுங்களேன், எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர்கள் பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். இதில் கட்டளை எது? எளியோரின் நலனில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் எது? உங்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்பது. எளியோர் என்றால் யார்? ஏழைகள், ஆதரவற்றவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், பிறரின் உதவிக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள். அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்கள் படிப்பிற்கு உதவுவது, வாழ்வாதாரத்திற்கு துணை நிற்பது. பிறந்த நாள், கல்யாண நாள் போதெல்லாம் பார்வையற்றோர் பள்ளி, முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், இது போன்ற இடங்களுக்கு உணவு அளிப்பது, இப்படியான செயல்களை செய்வதன் மூலம்தான் இயேசுவின் மனம் கவர்ந்த பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அப்போது அவரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் தீங்கில் துன்பத்தில் இருந்து தனது காக்கும் கரங்களை உடனே நீட்டி நம்மை தூக்கி எடுப்பாராம். கொடுப்பதன் இன்பம் என்றுமே பெறுவதில் இல்லை. எடுக்கும் எண்ணத்தை விட கொடுக்கும் எண்ணங்கள் நம்மில் மேலோங்கி இருக்க வேண்டும். வெற்றிக்கான சூழ்நிலை அப்போது உங்களை தேடி வரும். நண்பர்களே, உங்களால் முடிந்த வரை உதவிகளை, நல்ல செயல்களை விதைத்து கொண்டே இருங்கள். நிச்சயம் அது மரமாக வளரும், இல்லையேல் உரமாக மாறும். இந்த உலகில் மிகவும் சந்தோஷமாக வாழ்பவர்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன கிடைத்தது தெரியுமா? பிறருக்கு உதவுபவர்கள்தான் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கின்றார்களாம். கொடுப்பவர் இழப்பதே இல்லை. ஆம், உங்கள் அறிவை பகிர்ந்தால் நீங்கள் கொண்டிருக்கும் ஞானத்தின் மூலம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது
இரு மடங்காகத்தான் மாறும். அதுபோல நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அமுக்கி குலுக்கி உங்கள் தேவைகள் உங்கள் மடியில் போடப்படும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மற்றவர்களுக்கு நாங்கள் தக்க சமயத்தில் உதவி செய்து அதன் மூலம் பரலோகத்தில் விளக்கை எங்கள் சார்பில் ஏற்றவும் அந்த விளக்கின் கதிரொளிகள் எங்கள் வாழ்வில் வெளிச்சம் தரவும் நீரே உதவ வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.